அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். அண்ணாமலையின் பலியடி பின்வாங்கிய ஜமாத் மீண்டும் கோட்டையில் எடப்பாடி. இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், மீண்டும் எடப்பாடி பிளஸ் புது சர்வே ஈக்வல் டு சல்லி சல்லியாய் உடைந்த திமுக. எப்படி சல்லி சல்லியாகும் திமுக? இரண்டாவது விஷயம், அண்ணாமலை பிளஸ் ஜமாத் ஈக்வல் டு யாருகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில அண்ணாமலை அவர்கள் நான்கு பக்கமும் ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு இருக்காப்புல. அதுலயும் குறிப்பா நீங்க வரவே கூடாதுன்னு சொன்ன அந்த நபர்களே பாத்தீங்கன்னா, ஐயோ ஆடு திருடு போலங்க, ஆடு காணாம போன மாதிரி ஒரு கனவு கண்ணங்க, நீங்க யார் வேணாலும் வாங்க எப்ப வேணாலும் வாங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமா கவுந்துட்டாங்க. இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் விஷயம், மீண்டும் எடப்பாடி வெளியான ரகசிய சர்வே. யார் என்ன சொன்னாலும் சரிங்க, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் தமிழகத்தில் அதிமுக தாங்க ஆட்சியை பிடிக்க போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சரா மறுபடியும் பொறுப்பேற்க போறார் அப்படின்ற ஒரு உறுதியான தகவல் இப்போ வெளியாக இருக்கு. இந்த தகவல் தான் திமுகவுடைய அடி வயிற்றுல புளியை கரைக்கக்கூடிய அளவுக்கு இடியா வந்து இறங்கியிருக்கான். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழுவாத குறை தான் இப்போ திமுகவுடைய தலைமைக்கு இருந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா உப்புக்கு சப்பானி ஊடகங்கள் நடத்திய ரகசிய சர்வே மாதிரி இல்லாம, தமிழகத்துல 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலுடைய அந்த கருத்து கணிப்பு முடிவு துல்லியமா எந்த கட்சி மறுபடியும் தமிழகத்துல ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல சரியா துல்லியமா வெளியிட்டு இருந்த ஜனநாயக கூட்டமைப்பு டெமோக்ரசி நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு மறுபடியும் 2021 தேர்தலில் தமிழகத்துல எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை நடத்தி அதனுடைய முடிவும் இப்ப வந்து வெளியாகிருக்கு. அதுலயும் குறிப்பா தமிழகம் முழுவதும் மார்ச் 12 முதல் 19 வரைக்கும் இந்த கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. 80,000 மேற்பட்ட மக்கள் கிட்ட நேரடியா சென்று யார் மறுபடியும் அடுத்த முதலமைச்சரா வரணும், நீங்க எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க போறீங்க, எந்த கட்சி மறுபடியும் ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அத்துணை விஷயங்களையும் அக்கு வேற ஆணி வேற அலசி ஆராய்ந்து ஒவ்வொரு மண்டலமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டலத்திலையும் எந்த கட்சி இப்ப ஜெயிக்க போறாங்க, எத்தனை தொகுதியை ஜெயிக்க போறாங்க அப்படின்ற அத்துணை விஷயங்களையும் வெளியிட்டு இருக்காங்க ஜனநாயக கூட்டமைப்பு. குறிப்பா சொல்ல போனா கொங்கு மண்டலத்துல கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி ஏறத்தாழ 40 தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவு வெளியாக இருக்கு. அதே சமயத்துல திமுக 28 இடங்கள்ல தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம தொண்டை மண்டலம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த பகுதிகளில் அதிமுக கூட்டணி 34 இடங்கள்ல ஜெயிக்க போறாங்க. அதே போல திமுக 24 இடங்கள்ல ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவு வெளியாக இருக்கு. மதுரை திருச்சி பெரம்பலூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிமுக 20 தொகுதிகளில் ஜெயிக்க போறாங்க, திமுக 21 தொகுதி. இந்த திமுக உடைய செல்வாக்கு இன்னும் அதிகமாக இருக்குங்களா? அதே பாண்டிய மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக 20 தொகுதியில் ஜெயிப்பாங்களாம், திமுக 26 தொகுதிகளில் ஜெயிப்பாங்களாம். மொத்தமாக தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி 122 இடங்களில் ஜெயிக்க போகிறாங்க, திமுக 111 இடங்களில் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயக கூட்டமைப்பு டெமோக்ரசி நெட்ஒர்க் அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பினுடைய முடிவு இப்போ வெளியாகிருக்கு. ஏற்கனவே 2016 அவங்க சொன்ன அந்த கருத்து கணிப்பு துல்லியமாக அப்படியே இருந்தது. மறுபடியும் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தான் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல இப்போ மறுபடியும் தமிழகத்தில் அதிமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வர போகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ரகசிய சர்வேவினுடைய முடிவு இப்போ வெளியாக இருக்கு. இந்த முடிவு இப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு குடைச்சலை கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி அதிமுக 2016 வந்துட்டாங்க, இப்போ 2021 அவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, ஒருவேளை அப்படியே நடந்துருமா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக குழம்பி போயிருக்காங்களாம். குறிப்பா எதனால அதிமுகவை மறுபடியும் 3வது முறையா தமிழக மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு சில காரணங்களையும் கருத்து கணிப்பு நடத்திய டெமோக்ரசி நெட்ஒர்க் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கான காரணம், முதல் காரணம்
கூட்டுறவு பயிர்கடன்கள் தள்ளுபடி. இந்த ஒரு விஷயம்தான் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரவேற்பை பெற்றுக் கொடுத்திருக்குங்களாம். இரண்டாவதா பழனிசாமி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மத்தியில எளிமையா பழகிறாரு. விவசாயி, உண்மையான விவசாயிகளுடைய கஷ்டத்தை தெரிஞ்ச ஒரு விவசாயியா தான் நாங்கள் எடப்பாடியை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம கொரோனா காலத்துல பெரிய அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாத வகையில தமிழக மக்களை வந்து காப்பாத்திருக்காங்க அதிமுக அரசு. அதனாலதான் மறுபடியும் நாங்க அவங்களுக்கு ஓட்டு போட போறோம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கூடுதல் பலமா வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிய உள்ஒதுக்கீடு, வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட அந்த விஷயமும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வன்னியர்கள் மத்தியில செல்வாக்க பெற்றுக் கொடுத்திருக்கு. அதனாலதான் மறுபடியும் அதிமுக வந்து தமிழகத்துல ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெமோக்ரசி நெட்வொர்க் வெளியிட்ட அந்த கருத்துக்கு அடிப்படை வந்து பதிவு பண்ணிருக்காங்க. இதை பார்த்த திமுகவுடைய தலைமை என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திக்கு முக்காடி போயிட்டு இருக்காங்களாம். அதுலயும் சல்லி சல்லியா உடைச்சிட்டாங்களே, அப்ப 380 கோடி 400 கோடி கொடுத்து ஒருத்தரை கூட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி புலம்பி தள்ளிட்டு இருக்காங்களாம். சரி, நம்ம இப்ப அடுத்த விஷயத்துக்கு வந்துருவோம். அது என்ன, சொல்லி அடித்த அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நேற்று ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். பள்ளப்பட்டியில வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் பள்ளப்பட்டி ஜமாத்துக்கும் இடையில என்ன மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, எதனால பள்ளப்பட்டி ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் பள்ளப்பட்டிக்குள்ள பாஜகவையும் பாஜகவுடைய வேட்பாளர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்துணை விஷயங்களையும் நான் பதிவு பண்ணியிருந்தேன். பட் உடனடியா அண்ணாமலை அவர்கள் அதற்கு எதிர் சவால் விட்டிருந்தார். பள்ளப்பட்டி என்ன பாகிஸ்தான்லயா இருக்கு, நான் வருவேன், எங்களுடைய கட்சி வரும், எங்களுடைய வாகனம் வரும், அங்க இருக்கக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய சகோதரிகள் கிட்ட நான் வாக்கு கேட்பேன் அப்படின்ற மாதிரி அவர் அழுத்த திருத்தமா பதிவு பண்ணியிருந்தாரு. உடனடியா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழமைகளும் அண்ணாமலையுடைய அந்த பேச்சுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா அண்ணாமலையின் சவாலுக்கு முன் பின் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளப்பட்டி ஜமாத் சார்பா வெளியிட்டு இருந்த அந்த அறிக்கையும் இப்ப சமூக வலைதளங்கள்ல எக்கச்சக்கமானவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா எதனால வந்து அண்ணாமலை அவர்களையும் பாஜகவையும் பள்ளப்பட்டிக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத் அவர்கள் ஜமாத் சார்பா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க பள்ளப்பட்டி ஜமாத் சார்பா. அதுல முக்கியமா அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம தூரின் சிறப்பான நல்லொழுக்கங்களில் பெண்கள் பர்தா பேணுதல் ஆகும். சமீப காலமாக வளமைக்கு மாறாக பெண்கள் பொதுக்கூட்டங்களுக்கு செல்லுதல், வீடு வீடாக கேன்வாஸுக்கு செல்லுதல் அப்படின்றது மிகப்பெரிய வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயம் வந்து வருத்தம் மட்டும் இல்லாம பெரிய ஒரு சர்ச்சையாகவும் வெடிச்சிருக்கு. பல கட்சிக்காரர்கள் தொடர்ந்து நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா பாஜக வந்து இங்க வந்து ஓட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. பாஜக கட்சியும் அண்ணாமலை அவர்களும் பள்ளப்பட்டிக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளப்பட்டி ஜமாத் சார்பா நாங்க வெளியிடுறோம், ஒரு அறிக்கை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருந்தாங்க. உடனடியா அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா, இல்ல நான் வருவேன், இந்தியாவுக்குள்ள எந்த இடத்துக்கும் போறதுக்கும் எங்களுக்கு அனுமதி இருக்கு, பள்ளப்பட்டி பள்ளப்பட்டி மட்டும் என்ன இந்தியாவுக்குள்ள இல்லாம வேற எங்கேயாவது இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வருவேன், உங்களால முடிஞ்சதை பாத்துக்குங்க. வர்றது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய சகோதரிகள் கிட்ட நான் வாக்கு கேட்பேன், கண்டிப்பா திமுக பள்ளப்பட்டிக்குள்ள வாங்குற வாக்கு சதவீதத்தை விட நான் அதிகமா வாங்கி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சவால் விட்டு இருந்தாரு. உடனடியா இன்று மறுபடியும் பள்ளப்பட்டி ஜமாத் சார்பா ஒரு அறிக்கை வந்து வெளியாகி இருக்கு. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, குறிப்பிற்குரிய இஸ்லாமிய பெருங்குடிகளுக்கு இந்தியாவில ஜனநாயக நாட்டில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அனைவருக்கும் உரிமை இருப்பது போல வாக்கு கேட்டு வருவோம், இந்தியாவில எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் வாக்கு கேட்டு செல்லவும் அனைவருக்கும் உரிமை உண்டு, நமது விருப்பத்தையும் அதிருப்தியும் வாக்களிப்பதில் வெளிப்படுத்துவதே சரியான அணுகுமுறை, எனவே வாக்கு கேட்டு பள்ளப்பட்டி பள்ளிவாசலுக்கோ அல்லது முஸ்லிம் மகானுக்கோ யார் வந்தாலும் அவர்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஜமாத் மற்றும் பள்ளப்பட்டி ஜமாத் சார்பா மறுபடியும் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிக்கை தான் இப்ப பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்னங்க, அதுவும் குறிப்பா உடனடியா நேற்று பள்ளப்பட்டிக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னவங்க உடனடியா இன்று வந்து யார் வேண்டுனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அங்க இருக்கக்கூடிய அன்பான இஸ்லாமிய தோழமைகள் தானாம். அதுலயும் குறிப்பா எதனால பாஜகவை மட்டும் நீங்க வரவானான்னு சொல்றீங்க, வரக்கூடாதுன்னா எந்த ஒரு கட்சியும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுல நியாயம் இருக்கு, பட் அதுல பாஜகவை மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்றது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழமைகளே அந்த ஜமாத்துக்கு எதிராக வந்து குரல் எழுப்பியிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாதான் உடனடியா யார் வேணுனாலும் எங்க வேணுனாலும்
வரலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்னது போலவே அவர் பள்ளப்பட்டிக்குள்ள போயிட்டு வாக்கு சேகரிக்க போறாரு. அவர் சொல்லி அடித்த அந்த ஒரு விஷயம் இப்ப சமூக வலைதளங்கள்ல அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.